34வது சங்கீதத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 34, தமிழ் பகுதியில் வந்து 689வது பக்கம், பேஜ் நம்பர் 689. எனக்கு இன்னும் தொண்டை ஃபுல்லாக சரியாக வரல, இருந்தாலும் மேனேஜ் பண்ணி பேசிடுவேன், கவலைப்படாதீங்க. ஏன்னா ட்ரிப்பில் வந்து கேம்பில் வந்து தொண்டை போயிடுச்சு, இப்போ வந்துக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது கடந்த வாரம் நம்ம வந்து பார்த்தோம், அதில்லாமிலிருந்து அரண்மனைக்கு போவதற்கு முன்பாக அந்த அதில்லாம் குகையில் வந்து எப்படி தாவீது இருந்தார், அந்த தாவீது அந்த குகையில் இருக்கும்போது 3 சங்கீதங்கள் எழுதினார்னு, அதில் 2 சங்கீதங்களை மேற்கோள் காட்டி சொன்னேன். அதில் இன்னொரு சங்கீதம் தான் அந்த அதில்லாம் குகையில் இருக்கும்போது எழுதின சங்கீதம் தான் 34வது சங்கீதம். அதனால் இந்த செய்திக்கு தலைப்பு என்னென்னா, கிறிஸ்தவர்கள் உபத்திரவத்தில் போகும்போது என்ன செய்ய வேண்டும். கிறிஸ்தவர்கள் உபத்திரவத்தில், ஏன்னா இன்னைக்கு இந்த ரெண்டும் வந்து ஒன்றோடு ஒன்று ஒத்துப்போகாத சில காரியங்களை நம்ம பார்க்கறதுனால இதை நம்ம வந்து சரியாக புரிஞ்சு கொள்வதில்லை. முதல்ல இதில் இந்த 34வது சங்கீதத்தில் 22 வசனங்கள் இருக்குது, இதை வாசித்து விட்டு இந்த செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். நீங்களும் என்னோட சேர்ந்து வாசிங்க, சரியா? 34வது சங்கீதம், 22 வசனங்கள், Psalm 34. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்மாவே மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கலாக்கிவிட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழப்பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்குள்ளும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை இரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். என்ன? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொள்ளும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்மாவை மீட்டு கொள்ளுகிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஆமேன். இந்த சங்கீதம் எழுதப்பட்ட சூழ்நிலையை குறித்து நான் உங்களோட கொஞ்சம் காரியம் சொல்லிடுறேன். முதல்ல அதாவது தாவீது வந்து ஒரு மெய்ப்பனாக இருக்கும்போது சவுல் ராஜாவாக ஆண்டு கொண்டிருக்கிறார். சவுல் தேவனுக்கு கீழ்ப்படியாதனால
ஆண்டவர் சவுலை நிராகரித்து என் இருதயத்துக்கு பிரியமான ஒரு மனுஷனை தெரிஞ்சு கொள்கிறேன்னு சொல்லி சவுலை அணைத்து ஈசாயினுடைய வீட்டில் நான் தெரிந்து கொண்ட மையனை நீ அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி அனுப்புகிறாரு. கடைசியாக தாவீதுக்கு அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் அங்கே என்ன நடைபெறுகிறது, கோலியாத் வந்து 40 நாள் அளவும் இஸ்ரவேல் தேச மக்களையும் அவங்களுடைய இராணுவத்தையும் குறித்து ஒவ்வொரு நாளும் நிந்தித்து கொண்டிருக்கும்போது கர்த்தர் தாவீதுக்குள்ள ஒரு ஆவியை எழுப்பி கோலியாத்தை தாவீதின் மூலமாய் கொலை செய்ததற்கு பின்பாக தாவீதனுடைய ஒரு பாப்புலாரிட்டி என்று சொல்லக்கூடியதா தாவீதை குறித்து ஒரு பெரிய காரியம் உண்டாகிறது. அதனால் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் தாவீதுக்கு மேன்மை பாராட்டும் போது சவுலுக்கு தாவீதின் மேல் பொறாமை வந்து சவுல் வந்து எப்படியாவது தாவீதை கொலை செய்யணும்னு பார்க்கும்போது அது சவுலுடைய குமாரன் ஆகிய ஜோனத்தன் வந்து அவரை பாதுகாத்து அவரை வெளியே அனுப்பிச்சிடுறார். இதெல்லாம் 1 சாமுவேல் புஸ்தகம் 18வது அதிகாரத்திலேருந்து 21வது அதிகாரம் வரைக்கும் உள்ள காரியங்களில் பார்க்க முடியும். இப்போது தாவீது சவுலுக்கு பயந்து தப்பித்து ஓடும்போது அங்கே என்ன பண்ணுறாரு, பிலிஸ்தியன் பகுதிக்கு போயிடுறாரு. அங்கே ஆச்சிஸ் ராஜா ஆளுகிற காத் என்கிற பகுதிக்கு போய் அங்கே போய் இருக்கும்போது ஆச்சிஸ் பார்த்துட்டு இவன் தாவீது அல்லவா என்று சொன்ன உடனே தாவீது தன் ஜீவனுக்கு பயந்து அங்கே ஒரு பைத்தியக்காரன் போல எச்சியை ஒழுக்கி அங்கேருந்து அவற்றிருந்து தப்பிச்சு வந்து இங்கே வந்து அதெல்லாம் கோகையில் ஒளிஞ்சிருக்கிறார். இங்கே வர்றதுக்கு முன்பாக என்ன பண்ணுறாரு, அங்கே அபிமலைக் என்று சொல்லக்கூடிய ஆசாரி என்ற போகிறாரு. அபிமலைக்கு வந்துட்டு அபிமலைக்கிட்ட ஏதாவது இருக்கான்னு கேட்கும்போது அபிமலைக் கேட்ட ஒன்றும் இல்லை, டேபர்நாக்கில் ஆசரிப்பு கூடத்தில் வைத்த கர்த்தருக்கு படைத்த ரொட்டி மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லைன்னு உடனே அதை மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு உடனே என்ன கேட்குறாரு, உங்கள்கிட்ட ஏதாவது ஆயுதம் இருக்கா, இல்லை அந்த ஆயுதம் வந்து நீ கோலியாத்தை கொண்ட அந்த பட்டயம் மட்டும்தான் இருக்கணுனே அதை மட்டும் வாங்கிட்டு போகிறாரு. இதை கேள்விப்பட்ட என்ன சவுல் வந்து அபிமலைக்கோடு சேர்ந்து 70 பேரை கொலை செஞ்சிடறார். இப்போ 1 சாமுவேல் 22வது அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களில் என்ன பார்க்குறோம், அதெல்லாம் கோகையில் இருக்கிறாரு. அதெல்லாம் கோகையில் இருக்கும்போது 400 பேர் சோசியல் அவுட்காஸ்ட் என்று சொல்லக்கூடியதாய் சமுதாயத்திலிருந்து ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், ஒன்றுக்கும் உதவாதவர்கள் 400 பேர் அங்கே கொண்டு வந்து தாவீதுக்குள்ள ஒரு தலைமைத்துவத்தை உருவாக்குறார். இந்த காலகட்டத்தில் தாவீது வந்து பாடக்கூடிய ஒரு சங்கீதம், அதாவது அதெல்லாம் கோகையில் இருந்து பாடின சங்கீதம், எழுதின சங்கீதம் இல்லை. ஏன்னா பாடல் பாடக்கூடியது, பாடல் வந்து பாட்டு எழுதலை, பாட்டு எழுதி வாசிக்கலை. அவர் என்ன பண்ணார், கர்த்தருக்கு துதியாக ஒரு பாடலை பாடினார். அந்த பாடல் தான் இந்த 34வது சங்கீதம். இந்த சங்கீதத்தை வந்து 2 வகையாக பிரிக்கலாம். முதல் 10 வசனங்கள் ஒரு பகுதி, 11வது வசனங்கள்லேருந்து 22வது வரைக்கும் உள்ள ஒரு வசனம். ஏன்னா 11வது வசனத்தில் ஆரம்பிக்கும் போது என்ன கேட்குற சொல்கிறாரு, பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள் என்று ஒரு மாறுதல் வரக்கூடிய ஒரு காரியம். அப்போ முதல் 10 வசனங்கள் என்ன சொல்கிறார்னா, தேவன் தன்னை உபத்திரவத்திலிருந்து விடுதலை செய்ததற்கு தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடியதாக. அது மாத்திரமல்ல, 2வது அவருடைய ஜெபம் என்னவா மாறுது, ஆண்டவரை துதிக்கக்கூடியதாகவும் அதற்கு பின்பகுதி அவர் மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடியதா, ஒரு சேர்மன் போல, அதாவது மெசேஜ் சொல்கிறது போல. ஏன்னா 11வது வசனத்தில் 14வது வசனம் வரைக்கும் எப்படி கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும்ன்றது சொல்கிறாரு. அடுத்து 15லேருந்து 22 வரைக்கும் அப்படி கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவங்க எப்படி தேவனுடைய வெளிப்பாட விடுதலையை பார்க்க முடியும் என்று சொல்லக்கூடியதாக. சரி, இந்த நாளில் நம்ம பார்க்கும்போது என்ன பார்க்குறோன்னா, கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறவங்க ஒவ்வொரு நாளும் எல்லா தேசங்கள்லையும் ஏதோ ஒரு வகையில் துன்புறுத்தப்படக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். நம்ம வாழுகிற இந்த மேற்கத்திய நாடுகளில் உடல் பிரகாரமாக நம்ம வேணாலும் அவ்வளோ தூரம் துன்புறுத்தப்படாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லக்கூடிய காரியங்கள், நம்ம பேசுகிற காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுது, நம்மளை ஏதோ ஒரு கலவரக்காரர்கள் போல நமக்கு எதிராக நம்மை அவர்கள் தூஷணம் சொல்லுவதும், நம்மளை குறித்து தவறாக சொல்லுவதும்,
ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டு போகிறத நம்ம பார்க்க போயிடும். அது மாத்திரமல்ல, ஒரு நல்ல செல்வ செழிப்பு உள்ளவங்க இல்லை நல்ல செல்வ செருக்கில் உள்ளவங்க அப்படின்னு சொல்கிறவங்க மக்களில் கிறிஸ்தவம் வந்து எல்லாமே நடக்கிற எல்லா தவறுகளுக்கும் கிறிஸ்தவம்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தையும் பார்க்குறோம். இந்த 34வது சங்கீதத்திலிருந்து நம்ம மலை பிரசங்கத்தில் பியாட்டிடியூட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பாக்கியவான்கள், அதில் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதிலிருந்து சொல்கிறத பார்க்குறோம். ஆனால் நான் விசேஷமாக இந்த சங்கீதத்தை யாரோட பார்வையிலிருந்து பார்க்க விரும்புகிறேன்னா, பேதுருனுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்க விரும்புகிறேன். ஏன்னா பேதுரு, 1 பேதுரு 1வது அதிகாரம் நீங்கள் வாசிக்கணும்னு, அவர் என்ன சொல்கிறாரு, கலாத்தியா பகுதிகள் முழுவதும் சிதறடிக்கப்பட்ட பொந்து, பிளாத்து, கப்பதோக்கியா மற்றும் பித்தினியா, இந்த பகுதிகள் முழுவதிலையும் சிதறடிக்கப்பட்ட துன்புறுத்தப்படுகிற கிறிஸ்தவர்களுக்காக கடிதம் எழுதுகிறார். அதனால் அவருங்க வந்து இங்கே இந்த சங்கீதத்தை எடுத்து 2 முறை, 1 முறை 1 பேதுரு 2வது அதிகாரத்துலேயும், 3வது அதிகாரத்தில் ரொம்ப எக்ஸ்டென்சிவாக அவர் இதை உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியுது. அப்போ என்னென்னா, வேத வல்லுநர்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பேதுரு நிச்சயமாக இந்த சங்கீதத்தை, 34வது சங்கீதத்தை ரொம்ப அவர் மெடிடேட் பண்ணியிருப்பார். நம்ம கேம்பில் சங்கீதம் 11 மெடிடேட் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கே வந்து இவர் வந்து இந்த நாட்கள் பூரா அவருடைய அந்த சிதறடிக்கப்பட்ட இல்லை அந்த காரியங்கள் போகும்போது அந்த சிதறி போயிருக்கிற கலாத்தியா பகுதி முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே என்னுடைய ஆண்டவர் என்று சொல்லி ரோமர்களாலும் யூதர்களாலும் அந்நிய மக்களாலும் வெறுக்கப்பட்டவர்களாய், கொலை செய்யப்படுகிறவர்களாய், நிந்திக்கப்படுகிறவர்களாய், உபத்திரவத்தின் வழியில் போகிறவங்களுக்கு நான் அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதணும்னா என்ன எழுதணும் அப்படின்னு சொல்லி பேதுரு இருக்கும்போது, பேதுருடைய எண்ணங்களில் வந்தது, தாவீது எப்படி உபத்திரவத்தின் பாதையில் போகும்போது எப்படி உபத்திரவத்தை மேற்கொண்டார், அதுபோல் கிறிஸ்தவர்கள் எப்படி தங்களுடைய உபத்திரவத்தை மேற்கொள்ள முடியும் என்பதை கருப்பொருளாக வைத்து பேதுரு எழுதின கடிதம் தான் 1 பேதுரு. இந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்ப்போம் எதனால் அப்படி எழுதுகிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, 19வது வசனம், சங்கீதம் 34:19 என்ன, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார். என்ன சொல்கிறாரு பேதுரு, எப்பா நீங்கள் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீதிமானுக்கு துன்பம் வரும், நீதிமானுக்கு துன்பம் வரும், அதனால் நீங்கள் எல்லாம் என்னவாக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். என்ன, நீங்கள் அது எதுக்கு ஆயத்தமாக இருக்கணும், உபத்திரவத்தை ஏற்றுக்கொள்ள, உபத்திரவத்தை சகிக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். என்ன காரணம், அதாவது எல்லாம் நல்லா போகும்போது அல்லேலுயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ரொம்ப ஈஸி, எப்படி எல்லாமே நல்லா போகுது, நான் கேட்ட வேலை கிடைச்சிது, நான் செஞ்சது எல்லாம் நடக்குது, எனக்கு எல்லாமே நடக்குதுங்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதே இது உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை, உங்கள் வேலையில் பிரச்சனை, உங்கள் மேனேஜரோட பிரச்சனை, இல்லை உங்கள் தொழிலில் பிரச்சனை, உங்கள் ஃபைனான்ஸ் பிரச்சனை, உங்கள் பிள்ளைகூட பிரச்சனை, உங்கள் ஊழியத்தில் பிரச்சனைன்னு சொல்லும்போது நீங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம்னு சொல்கிறீங்களா, ஆண்டவரே நன்றின்னு சொல்லி துதிக்கக்கூடியவங்களாக இருக்கிறீங்களா? ஏன்னா 1வது வசனம் பாருங்கள், சங்கீதம் எப்படி ஆரம்பிக்கிறார், பாடலை எப்படி ஆரம்பிக்கிறார் தாவீது, கர்த்தரை நான் எக்காலத்திலும், என்ன எந்த காலத்திலும், நம்ம தமிழ்லேயும் ஒரு அருமையான பாடல் இருக்குது, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நான் நன்றியால் உம்மை துதிப்பேன். எல்லா பாட்டெல்லாம் சரிங்க, சங்கீதம் வாசிக்க தான் செய்கிறோம், ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், எக்காலத்திலும், எப்படி எக்காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதாவது என் வாயில் இருக்குன்னு சொல்லலை, எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அப்போ என்னென்னா, அவரை துதிக்கக்கூடியவங்களா எல்லா காலத்துலேயும் எல்லா நேரத்துலேயும் நீங்கள் துதிக்கக்கூடியவங்களா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கும்போது ஓகேண்ணே, ஆனால் பாடு வரும்போது, உபத்திரம் வரும்போது, போராட்டம் வரும்போது, ஏன்னா எல்லாமே நல்லா போகும்போது ஈஸி, எல்லாமே நல்லா போகும்போது ஓகே, ஆனால் பாடு வரும்போது, உங்களை மிரட்டும் போது, உங்களை துன்புறுத்தும் போது, உங்களுக்கு பயம் வரும்போது, உங்களுடைய எதிர்காலம் என்னன்னு தெரியாது இருக்கும்போது, ஒரு ஸ்திரமற்ற தன்மை இருக்கும்போது, இப்போ இந்த கொரோனா காலத்துலேயும் எத்தனையோ
பரிசுத்தவான்கள் எத்தனையோ நல்ல எத்தனையோ பேர் மரித்து போயிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலையும் உங்களுக்கு வேதனை உண்டாக்கும் போது நீங்கள் ஆண்டவரை துதிக்கக்கூடியவங்களாக இருக்கிறீங்களா? ஏன்னா நம்ம தாவீதை குறித்து பார்க்குறோம், ரொம்ப சந்தோஷமாக அந்த சங்கீதத்தை வாசிக்கிறோம், 8வது வசனம் வாசிக்கிறோம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், ரொம்ப நல்லதுன்னே. ஆனால் உங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியிருக்கு, உங்கள் வயிற்றில் பிரச்சனை, உங்கள் தலையில் பிரச்சனை, உங்கள் காலில் பிரச்சனை, உடம்பு முழுக்க பிரச்சனை, டாக்டர்கிட்ட போகணும், டாக்டர் இதை சொல்கிறாரு அதை சொல்கிறாரு, என்னன்னே கண்டுபிடிக்க முடியலங்கிறாரு, இந்த நோய்க்கு பேரே தெரியலங்கிறாருங்கும்போது நீங்கள் எக்காலத்திலும் கர்த்தரை நான் துதிப்பேன், என் வாயில் எப்பொழுதும் அவர் துதி இருக்குன்னு சொல்ல முடியுமா? யோசிச்சு சிந்திச்சு பாருங்கள். ஏன்னா தாவீது சொல்கிறாரு, ஏன்னா 8வது வசனம் தானே பார்க்குறோம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இந்த வசனத்தை பேதுரு எடுத்து எழுதுறாரு. 1 பேதுரு 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் என்ன சொல்றாரு? இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், எப்படி? இஃப் யூ ஹவ் டேஸ்டட் தட் த லார்ட் இஸ் குட். இங்கிலீஷ் பைபிளில் 3வது வசனம், தமிழ் பைபிளில் 1வது வசனம், 1 பேதுரு 2வது அதிகாரத்தில். அப்போ என்ன, நீங்கள் உண்மையிலே நீங்கள் வந்து இப்படிப்பட்ட காரியம் வரும்போது நீங்கள் ஆண்டவரை துதிக்கக்கூடியவங்களா இருக்கீங்களா? அப்போ என்ன, நான் ஆண்டவரை சாய்ந்து இருக்கிறேனா, ஆண்டவரோடு வாழுகிறேனா, இல்லை ஆண்டவரில் நான் ஓய்வெடுக்கக்கூடியனா? ஆமை லீனிங் ஆன் காட், ஆமை ரெஸ்டிங் இன் காட், ட்ரஸ்டிங் தட் ஹீ வில் டேக் கேர் ஆஃப் மீ. ஆமாம், பாடு வரும், போராட்டம் வரும். ஏன்னா நீ கேட்கிற கிறிஸ்தவத்தில் என்ன, நீ கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டால் உனக்கு ஒன்றும் வராது, எல்லாம் பிரச்சனை இல்லாமல் போயிடும். ரொம்ப வேதனையான விஷயம். சமீபத்தில் ஒரு போதகர் வந்து இந்த கொரோனா காலத்தில், நான் ஆயில் கொடுக்குறேன், ஆயிலை கொண்டு போய் நீங்கள் டோர் போஸ்ட்லேயும் இதுலேயும் போட்டு நீங்கள் வந்து ப்ரேயர் சொல்லுங்கள், எங்கள் வீட்டுக்குள்ளே கொரோனா வராதுன்னு. நிறைய பேர் அந்த சபையிலே மறிச்சு போயிட்டாங்க ஊசி எடுக்காமல். யோசிச்சு பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பூசுகிறேன், நம்ம தெளிவாக சொல்லி கொடுத்தோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுடைய பாவங்களை தான் மன்னிக்குமே ஒழிய உங்களை வந்து நோயிலிருந்து உங்கள் வீட்டுக்குள்ளே நோய் வராமல் இருக்கும். யாத்திராகமத்தில் சொன்னது அது எதுக்காக சொன்னார்? ஒரு சிம்பாலிக்காக, எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ரத்தத்தின் மூலமாக உங்களுடைய பாவத்திலிருந்து உங்களுக்கு மீட்பு உண்டாகி நீங்கள் நித்திய வாழ்வை பெறுவீங்கன்னு சொல்கிறக்காக தான் கொடுக்கப்பட்டதே ஒழிய, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நான் பூசுகிறேன் அதனால் எனக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இதிலிருந்து ஒரு 4 காரியம் இன்றைக்கி இந்த சங்கீதத்திலேருந்து நான் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். 1வது என்னென்னா, தேவனுடைய மக்கள் உபத்திரவத்தை அனுபவிப்பாங்க. நல்லா கவனிங்க, கிறிஸ்தவர்கள் உபத்திரவத்தை அனுபவிப்பாங்க. காட்ஸ் பீப்புள் வில் சஃபர். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, யாருக்கு உபத்திரம் வரும், நல்ல கிறிஸ்தவனுக்கு தான் உபத்திரம் வரும். எந்த மரத்தில் கல் அடி விழும், கனி இருக்கிற மரத்தில் தான் கனி விடும், வேறு இதில் விழவே விடாது. நீங்கள் என்ன கேட்கக்கூடாது, ஏன் எனக்கு இல்லை? ஏன்னா காட்ஸ் பீப்புள் வில் சஃபர். 19வது வசனம் நல்லா பாருங்கள், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். எப்படி? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். அப்போ என்ன, இதை நம்ம ரொம்ப ஈஸியாக வாசிச்சுட்டு போயிடுறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், உங்கள் பேரை போட்டு உங்கள் பேருக்கு எனக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆமேன், அல்லேலூயா, எப்படி இருக்கும்? இது வேண்டானே, நம்ம வேற வசனம் பார்ப்போம், நீ போகையில் ஆசீர்வாதமாக இருப்பா பார்ப்போண்ணே, இல்லை வேற ஏதாவது சொல்லும் பாருங்கண்ணே, உன் கண்ணை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான், இப்படி வசனம் பார்ப்போண்ணே. இல்லை, நல்ல கவனிங்க, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். கர்த்தரா இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது என்ன சொன்னார்? யோவான் 15வது அதிகாரம் 18-20 வரைக்கும் என்ன சொன்னார்? என்னை இந்த உலகம் வெறுத்தது உங்களையும் வெறுக்கும், என்ன துன்பப்படுத்தினாங்க உங்களையும் துன்பப்படுத்துவாங்க. 16வது அதிகாரம் 2வது வசனம் என்ன சொன்னார்? உன்னை ஜெபாலயத்தை விட்டு புறம்பாக்குவாங்க, அது மாத்திரமல்ல கூடுமானால் உன்னை கொலை செய்து கர்த்தருக்கு பணி செய்கிறோம், கர்த்தருக்கு துதிக்கிறோன்னு சொல்லி சொல்லவும் செய்வாங்க. அப்போ நீ என்ன புரிஞ்சுக்கொள்ளணும், எப்போ நீதிமானுக்கு துன்பம் வரும், அதனால தான் யோவான் 16:33 சொல்லும் என்ன சொன்னார், இந்த உலகத்தில் அநேக பாடுகள் உண்டு. எப்படி அநேக பாடுகள் உண்டு? ஆண்டவர் சொன்னாரா? தெளிவாக சொல்லி கொடுத்தாரு.
அதே மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுல் சபைகளுக்கு சொல்லும்போது என்ன சொல்லி கொடுத்தாரு, அப்போஸ்தலனுடைய 14:22 அவர் என்ன பண்ணார், சீஷருடைய மனசை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். என்ன, அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். இட்ஸ் நாட் என்ன ஒரு நம்ம தவறுதலாக புரிஞ்சு கொள்றதுனால என்னமோ. அப்போ என்ன, ஒவ்வொரு சபைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் சொல்லும்போது என்ன சொல்லி கொடுத்தாங்க, அநேக உபத்திரவங்களின் வழியாக தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகும். தெசலோனிக்க சபையில் அப்போஸ்தலனுடைய 17 போய் தெசலோனிக்க சபையில் ஜெபம் பிரசங்கம் பண்ணி தெசலோனிக்கையில் சபையை நிறுவினாங்க. அந்த தெசலோனிக்க சபை கடிதம் எழுதும்போது 1 Thessalonians 3:3 பாருங்கள், 1 Thessalonians 3:3-4 பாருங்கள், இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. என்ன, இப்படிப்பட்ட உபத்திரவங்களை அனுபவிப்பதற்கு நீங்கள் நியமிக்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. எனக்கு அருமையானவர்களே, 3 வாரம்தான் தெசலோனிக்க சபையில் இருந்தார் அப்போஸ்தலனாகிய பவுல். அந்த 3 வாரத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு கடிதம் எழுதும்போது என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம இப்படிப்பட்ட உபத்திரவத்தை அனுபவிப்போம் என்று. 4 வசனம் பாருங்க, நமக்கு உபத்திரவம் வருமென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன்னறிவித்தோம், அப்படியே வந்து நேரிட்டதென்றும் அறிந்திருக்கிறீர்களே. அப்போ என்ன, அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய பகுதியில் பண்ண பிரசங்கமாக இருக்கட்டும், இல்லை மக்கதோனியா பகுதியில் பண்ண பிரசங்கமாக இருக்கட்டும், என்ன சொல்கிறாரு, ஒரு நீதிமான் உபத்திரவத்தின் வழியாக போவான், உபத்திரவத்தின் வழியாகத்தான் போகக்கூடியோம். அப்போ இந்த நீதிமான் தேவனுக்கென்று வாழக்கூடிய மக்கள் என்று சொல்லும்போது என்ன, தேவனுடைய மக்கள். இந்த யார், யார் இந்த நீதிமான் இங்கே சொல்லும்போது யாரை சொல்கிறாரு, என்ன உடனே உங்களுக்கு என்ன தோணக்கூடாது, நீதிமானுக்கு துன்பம் வரும்னா அண்ணே அப்போ எதுக்குண்ணே நம்ம நீதிமானாக இருக்கணும், நம்ம எதுக்கு கஷ்டப்படணும், நான் எதுக்கு நான் வீணில் எதுக்கு நான் தேவனுக்கு பக்தியாக வாழணும், ஒய் ஐ ஷுட் பி எ ரைச்சியஸ் பர்சன், ரைச்சியஸ் நான் நீதிமானாக இருந்தால் தான் துன்பப்படுவேன், அப்போ நீதிமானம் இல்லாமல் நானும் மற்றவங்கள மாதிரி ஒத்த வேஷம் போட்டு போயிடலாமே. அதுக்கு பதில் பாருங்கள், 21:22 பாருங்கள், 34 சங்கீதத்தில், தீமை துன்மார்க்கனை கொல்லும், எப்படி, அஃப்ளிக்ஷன் ருயின்ஸ் த விக்கர்ட், அவன் அதுக்கப்புறம் இருக்க மாட்டான், எண்ட் ஆஃப் த ஸ்டோரி, அதுக்கப்புறம் அவங்க கதை கிடையாது. நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள், கர்த்தர் தமது ஊழியக்காரன் ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. அப்போ என்ன சொல்கிறாரு, உபத்திரவம் ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிற அவனுடைய உண்மையான அடையாளத்தை காட்டக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லக்கூடியதா. அப்போ என்ன, ஒரு அநீதியாக வாழ்கிறவனுக்கு அவனோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடும், ஆனால் நீதிமானாக வாழ்கிறவனுக்கு ஒரு ஹம்பிளிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லக்கூடிய அவனை தாழ்த்தி அவனை மறுபடியும் அவன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய என்னென்ன காரியம் இருக்கோ அதை சரி செய்யக்கூடியதா. ஆனால் அநீதியாக வாழ்கிற துன்மார்க்கனுக்கு முடிவு அழிவு, நியாய தீர்ப்பில் வரக்கூடிய அழிவு. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இங்கே வந்து 15 வசனத்தில் சொல்கிறாரு யார், நீதிமான்னு சொல்கிறாரு, 19 வசனத்தில் நீதிமான் சொல்கிறாரு, 9 வசனத்தில் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் சொல்கிறாரு, 9 வசனம் பாருங்கள், கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் சொல்கிறாரு, 22 வசனத்தில் என்ன சொல்கிறாரு, அவருடைய பரிசுத்தவான்கள் சொல்கிறாரு. அப்போ இது யார், ஏன்னா இவங்க கவனிங்க, கர்த்தருக்கு யார் வந்து நீதிமானுங்கிறதையும் இந்த சங்கீதத்தில் சொல்கிறார். சரியா, நீங்கள் சங்கீதம் 34 பாருங்கள், 2 வசனம் பாருங்கள், கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டுவார்கள், சிறுமைப்பட்டவர்கள் தோஸ் ஹூ ஹம்பிள் அதை கேட்டு மகிழ்வார்கள். அப்போ யார் நீதிமானு, தோஸ் ஹூ ஆர் ஹம்பிள். 5 வசனம் பாருங்கள், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் விட்கப்படவில்லை. இவங்க யார், கர்த்தருடைய முகத்தை காணக்கூடிய மக்கள். 7 வசனம் பாருங்கள், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களுக்கு, என அவருக்கு பயந்தவர்களை. அப்போ என்ன, நீதிமான் யார், கர்த்தருக்கு பயப்படக்கூடியவன். 9 வசனம் பாருங்க, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. என்ன, அப்போ நீதிமான் யார், பயந்தவங்க.
அது மாத்திரம் இல்லை, எட்டாவது வசனம் பாருங்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன். அப்போ யார் நீதிமான், யார் பரிசுத்தவான், யார் அவருடைய ஆளுன்னா, கர்த்தருக்கு பயந்தவங்க, கர்த்தர் மேலே நம்பிக்கை உள்ளவங்க. 22வது வசனமாக இருங்க, அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. அப்போ யார்? இவங்க கர்த்தரை நம்புகிறவங்க. அது மாத்திரம் 10வது வசனம் பாருங்கள், ஒன்று கர்த்தருக்கு பயந்தவங்க, ரெண்டாவது கர்த்தரை தேடுறவங்க, மூன்றாவது பாருங்கள், மூன்றாவது கர்த்தரை தேடுகிறவங்க. 10வது வசனம், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும். இவங்க யாரும் பயந்தவங்க மாத்திரம் இல்லை, நம்பிக்கையாக இருக்கவங்க மாத்திரம் இல்லை, அவரை பார்க்குறவங்க மாத்திரம், அவரை தேடுகிறவர்களாய். 14வது வசனம் பாருங்கள், தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி, சீக் த பீஸ், சமாதானத்தை, தேவனோடு சமாதானமாக இருக்கக்கூடியதா. 18வது வசனம் பாருங்கள், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களே. அப்போ நொறுக்கப்பட்டதும் நறுங்குண்டதும் நம்ம மத்தேயு 5வது அதிகாரத்தில் பார்த்தோம்ல, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவியுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்போ என்ன, கர்த்தருடைய நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாய், கர்த்தரை தேடுகிறவர்களாய், கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய், கர்த்தருக்கு பயந்தவர்களாய், கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிற மக்களைத்தான் இங்கே சொல்கிறார். அப்போ என்ன, யாருங்க வந்து, யாருக்கு நிறைய துன்பங்கள், இவங்களுக்கு தான். யாருக்கு துன்பம் அதிகம், கர்த்தரை தேடுறவங்களுக்கு, கர்த்தருடைய முகத்தை பார்க்குறவங்களுக்கு, கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறவங்களுக்கு, அவரையே முன்னிறுத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு, சமாதானத்தை நாடுறவங்களுக்கு, நொறுங்குண்டவங்களுக்கு, இவங்களுக்கு தான் என்ன, நீதிமான்களுக்கு வரும் உபத்திரவங்கள் அநேகம், அநேக உபத்திரவம். அப்போது நீங்கள் கர்த்தரை பார்த்து, கர்த்தருக்கு பயந்து, கர்த்தரை நம்பி, கர்த்தரை தேடி, அவருக்கென்று வாழ்ந்தால் உங்களுக்கு வரக்கூடிய உபத்திரம் எவ்வளவு, அநேகம். Many are the afflictions of the righteous. ஏன்னா கருமையானவர்களே, நீங்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, இந்த கிறிஸ்தவத்தில் வந்து அந்த ஆதி நாட்கள்லையும் சரி இப்போவும் சரி, கிறிஸ்துவுக்கென்று வைராக்கியமாய் நீங்கள் வாழும்போது, கர்த்தரை மாத்திரம் தேடி அவருக்கு முன்பாக நான் நீதிமானாய் வாழ வேண்டும் என்று நீங்கள் வாழும்போது, உங்களுக்கு வரக்கூடிய துன்பம் அதிகம். இதைத்தான் பேதுரு அங்கே கலாத்திய பகுதியில் இருக்க மக்களுக்கு எழுதுகிறார். என்ன தெரியுமா எழுதுகிறாரு, 1 பேதுரு 4, இங்கே ஒரு வரல் வச்சுக்கோங்க, 1 பேதுருக்கு வாங்க, 1 பேதுரு 4வது அதிகாரம் வாங்க, 1 பீட்டர் 4, 1வது வசனம் பாருங்கள், இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாய் தரித்து கொள்ளுங்கள். என்ன சொல்கிறாரு, யூ ஆம் யோர் செல்ஃப், உனக்கு வந்து ஒரு ஆயுதத்தை எடுத்து வச்சுக்கோ, எதுக்காக நீ ப்ரிப்பேர் பண்ணிக்கிற, உபத்திரத்தை அடி வாங்குறதுக்கு உன்னையே நீ தயார் பண்ணிக்கோ. எப்படி, இயேசு கிறிஸ்து எப்படி பாட அனுபவிச்சாரோ அதுபோல நீ பாட அனுபவிக்கிறதுக்கு, உபத்திரவத்தில் போகிறதுக்கு உன்னைய நீ ஆயத்தப்படுத்திக்கோ. அதே 4வது அதிகாரத்தில் 10வது வசனம் 12வது வசனம் பாருங்கள், பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றியறிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். எப்படி, எதுக்கு உங்களை பங்காளியாக்குனாரு, பங்காளி சொத்து, பங்காளி சண்டைக்கு இல்லைங்க, அவரோட சேர்ந்து பாட அனுபவிக்கிறதுக்கு. நீங்கள் உபத்திரவத்தில் போனீங்கன்னா ஐயையோ என்னமோ புதுமையாக வருது அப்படின்னு நினைக்காதீங்க. என்ன சொல்கிறாரு, பற்றி எரிகிற அக்கினி போல. அப்போ என்ன, ஒரு கிறிஸ்தவனுக்கு பாடு வரும், அந்த பாட்டை நீ சந்தித்து அந்த உபத்திரவத்தை ஏற்றுக்கொள்வதற்கு யூ ஆம் யுவர் செல்ஃப். என்ன, நீ வந்து நம்ம வந்து நம்மளை தயார்படுத்தி கொள்ளணும், நம்ம வந்து அதை குறித்து என்னமோ நடந்துருச்சுன்னு சொல்லி சர்ப்ரைஸ் ஆகக்கூடாது. என்ன, கர்த்தர் நல்லவர் என்பதை நல்ல நாள்லையும் இல்லை, கெட்ட நாள்லையும், நல்ல நேரத்தில் இல்லை கெட்ட நேரத்துலையும், எல்லா காலத்திலையும் ருசித்து பார்த்து வாழக்கூடிய மக்களாய் இருக்க வேண்டும். 1வது நம்ம என்ன பார்க்குறோம்,
God's people will suffer. பரிசுத்தவான்கள் உபத்திரவத்தை அனுபவிப்பார்கள். ரெண்டாவது, God's people do good while they wait. என்ன? கர்த்தருடைய மக்கள் கர்த்தருடைய விடுதலை வரும்போது என்ன செய்வாங்க? நன்மை செய்கிறவளாக இருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா அதாவது நீங்கள் வந்து உபத்திரவத்திலேருந்து விடுதலை வந்து நம்ம என்ன நினைப்போம்? உடனே நடக்கணும். எப்படி? ஜி பூம்பா அப்படிங்கிற மாதிரி இயேசுவின் நாமத்தினாலே டடாக், அவ்வளோதான், வந்துடணும். ஆண்டவரே எனக்கு இந்த வரி ஒரு பிரச்சனை, உடனே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நாங்கள் இயேசு கிறிஸ்துவன் ஆராதிக்கிறேன், நாங்கள் கிறிஸ்தவம், இந்த சொன்ன மாதிரி நாங்கள் வெளியே டோரில் வந்து எண்ணெயை பூசிடுறோம், அதனால் எங்கள் வீட்டுக்குள்ளே எந்த கெடுதலும் வராது. என்ன, நீ நல்லா வாழ்ந்த உன் வீட்டுக்கு தான் திருடன் வருவான். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறது? நான் இயேசு நாமத்தை போட்டுட்டேன், அதனால் என் வீட்டுக்குள்ளே திருடன் வரமாட்டான். அது என்னென்னா, நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னா, கர்த்தருடைய நேரத்தில் அவர் வந்து சகலத்தையும் ஏகத்தையும் ஆளுகிற ஏக சக்கராதிபதி, சரியா? அவர் உங்கள் உதவி இல்லாமல் மொத்த காரியத்தையும், த என்டையர் மில்கி வே ஹி ரன்ஸ் வித்தவுட் யுவர் அட்வைஸ், வித்தவுட் யுவர் இன்புட், சரியா? நீங்கள் அவருக்கு எதுவும் சொல்லவே தேவையில்லை, அவருக்கு எல்லாமே தெரியும். அப்போ என்ன, கர்த்தர் ஏற்ற வேளையில் எல்லாத்தையும் சரியாக பண்ணுவார். நம்ம அவருக்கு ஒரு உதவியும் செய்ய தேவையில்லை. என்ன இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? மெனி அஃப்ளிக்ஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய நிறைய காரியம். என்னென்ன? முதல் ரெண்டு காரியம், முதல்ல என்னன்னு கேளுங்க. அதாவது தேவன்கிட்டருந்து வரக்கூடிய உதவியின் மூலமாய் நமக்கு வரக்கூடிய உபத்திரவங்கத்திலிருந்து விடுதலை உடனே நடக்கணும்னு அவசியம் இல்லை, அது அந்த நேரத்தில் நடக்கும். அப்போ என்னென்னா, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நம்ம கூட இருக்கிறாரு. அப்போ அந்த உபத்திரவத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவரோடு இருக்க கற்றுக்கொள்கிறோம். அப்போ என்னென்னா, பேதர் இதை சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? நீங்கள் இதில் சந்தோஷப்படுங்க. நீங்கள் ஒன்று பேதரில் வச்சுருக்கீங்களா? ஒன்று பேதர் முதலாவது அதிகாரத்துக்கு வாங்க, ஃபர்ஸ்ட் பீட்டர் சாப்டர் ஒன்றுக்கு வாங்க, ஆறாவது வசனம் பாருங்கள், ஃபர்ஸ்ட் பீட்டர் 1:6, ஒன்று பேதர் 1:6. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளில் துக்கப்படுகிறீர்கள். எது அவசியம் சொல்கிறாரு? துன்பப்பட வேண்டியது அவசியம். என்ன, இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் வந்து நீ துன்பப்பட்டேனா உனக்கு ஏதோ பாவம் இருக்குது அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உண்மையிலே வேதவசனம் மாறாக சொல்லுகிறது. எப்படி? நீ துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் கொஞ்ச காலம் என்ன படுவீங்க? எல்லா விதமான சோதனைகளையும் நீங்கள் துக்கப்படுவீங்க. யார்? கிறிஸ்தவன். பேதர் எழுதியிருக்கார்ல. சரி, 5வது அதிகாரத்துக்கு வாங்க, 1 பேதர் 5க்கு வாங்க, 5வது அதிகாரம் 6வது வசனம், 5:6 பாருங்கள். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். துன்பம் வரும், ஆனால் அவர் கைக்குள் அடங்கியிருங்க. அதிலே 10வது வசனம் பாருங்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. எப்படி? கொஞ்ச காலம். கொஞ்ச காலம் எவ்வளோ நாள்னே? கொஞ்ச காலம் நீங்கள் நித்திய காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையே கொஞ்ச காலம்தான். எப்படி? நித்தியத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்கள் வாழ்க்கை பூரா பாட அனுபவிச்சாலும் அது கொஞ்ச காலம்தான். அப்போ என்ன சொல்கிறாரு? கொஞ்ச காலம் இருந்தீங்கன்னா உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். அப்போ என்னென்னா, ஆண்டவருடைய தெய்வீக விடுதலை என்பது நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாக இருந்தாலும் அது உடனடியாக நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. ரெண்டாவது என்னென்னு கேளுங்க, நம்ம வந்து துன்பப்பட்டு உபத்திரவப்பட்டு பாடுபடுறதுனால நம்ம பொல்லாப்பு செய்வ இடம் கொடுக்கக்கூடாது. அவன் எனக்கு செஞ்சிட்டாங்கிறதுக்காக நம்ம அடுத்தவனுக்கு பொல்லாப்பு செய்யக்கூடாது.
மாறாக அவனுக்கு நன்மை செய்கிறவங்களா இருக்கணும். ஏன்னா நான் சொன்னது போல் முதல் 10 வசனம் ஒரு பகுதியாக, ரெண்டாவது 10, 11, 12 இன்னொரு பகுதியாக, இப்போது இங்கே சர்மனாக ஸ்டார்ட் பண்ணுறார். என்ன ஸ்டார்ட் பண்ணுறாரு பாருங்கள், 11 வசனம் பாருங்கள். சங்கீதம் 34, இந்த விரல் இந்த பக்கம் வாங்க, 34 சங்கீதம் 11 வசனம் பாருங்கள். Psalm 34:11, பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள். இப்போவா நீ எனக்கு வந்து உன் காதை கொடு, நான் சொல்கிறத கேளு. என்ன? கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். எங்கே? நம்மாலே உள்ளுக்குள்ளே அதிலும் கொகையில் பயந்துட்டு உக்காந்துருக்காரு. ஆனால் என்ன சொல்கிறாரு? இல்லை இல்லை, ஆண்டவர் என்னை ஒரு நோக்கத்தோடு வச்சிருக்கிறாரு, உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், எப்படி கர்த்தருக்கு பயப்படுதலை சொல்லி கொடுக்குறேன். தாவீது என்ன பண்ணலை? எப்படியாவது இதுலேருந்து எங்கேயோ வெளியே போயிடலாமா, அதை பார்க்கலை. உக்காந்து புலம்பலை, உட்காந்து ஐயா முறுமுறுன்னு முறுமுறுக்கலை. ஆனால் என்ன சொல்கிறாரு? நீ ரொம்ப ஜாக்கிரதையாரு. எப்படி? நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். என்ன சொல்லி கொடுக்குறாரு பாருங்கள், Verse 13 and 14, 13வது 14வது வசனம் பாருங்கள். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் வதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விளக்கி காத்துக்கொள். என்ன? முதல்ல உன் வாயில் நீ பாவம் பண்ணாத. எப்படி? முதல்ல பொய் வசனிப்பு, பொல்லாப்பு, கபடு வசனிப்பு, இதிலிருந்து உன்னை காத்துக்கொள். வாயை மூடு. எப்படி? ஜிப் இட் அப், பேசாத. ரெண்டாவது பாருங்க, தீமையை விட்டு விலகி நன்மை செய். எதை விடணும்? ஐயோ நான் நல்லது செய்கிறேன், எனக்கு இவ்வளோ பண்ணுறாங்க, நான் நல்லாத்தான வேலை பார்க்குறேன், என் மேனேஜர் என்னை இது பண்ணுறாரு, நான் நல்லாத்தான வீட்டில் இருக்கிறேன், என் புருஷன் என்னை இது சொல்கிறாரு, நான் நல்லாத்தான் இருக்கிறேன், என் மனுஷன் எனக்கு பிரச்சனை பண்ணுறாங்க, நான் நல்லாத்தான் எல்லாம் செய்கிறேன், என் புள்ள மோசம் பண்ணுது, நான் நல்லாத்தான் எல்லாம் செய்கிறேன், என்னை துன்புறுத்துறாங்க, கவலைப்படாத. என்ன செய்கிறாரு? தீமையை விட்டு விலகி நன்மையை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். ஏன்னா இது எல்லா விதத்துலையும் இப்போ நம்ம வந்து இருக்கக்கூடிய கொரோனா காலமாக இருக்கும், இல்லை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வேலையில் நடக்கக்கூடிய ஒரு நியாயமற்ற தன்மையாக இருக்கட்டும், இல்லை ஒரு சில நேரத்தில் எனக்கு சின்ன பிள்ளையிலே இப்படிப்பட்ட ஒரு ட்ராமாலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய விசுவாசத்தினால் உங்களை வந்து மற்றவங்க இன்சல்ட் பண்ணி உங்களை கேவலமாக நடத்தினதாக இருக்கட்டும், என்ன தான் இருந்தாலும், என்ன தான் துன்பப்பட்டாலும், என்ன தான் பாடுபட்டாலும், கிசுகிசுக்கிறதுக்கோ, பொல்லாப்பு சொல்கிறதுக்கோ, பொய் சொல்கிறதுக்கோ, மற்றவங்கள்கிட்ட பேசுகிறதுக்கோ, மற்றவங்களை குறித்து சொல்கிறதுக்கோ நீங்கள் செய்யவே கூடவே கூடாது. ஏன்னா நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்க, நீங்கள் கர்த்தரை தான் காட்டி கொடுக்கணும். இப்போவும் நான் சொல்லுவேன் நிறைய நேரங்களில், ஏன்னா ஒரு நீதிமானுக்கு துன்பம் எதுக்காக வருது? அவன் வந்து அந்த துன்ப காலத்திலையும் நன்மை செய்கிறவனாக வரும்போது அவனை பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன தான் செய்தாலும் அவன் கிறிஸ்தவனாகவே இருப்பான் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா நீங்கள் துன்பப்படும் போதும் பாடுபடும் போதும், நம்ம மத்தேயு 5வது அதிகாரம் 13:14-16 உள்ள வசனங்களை பார்த்தோம். நீங்கள் பூமியில் உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருக்கணும். அப்போது நீங்கள் துன்பப்படும் போதும் உபத்திரவப்படும் போதும் பாடுபடும் போதும் இந்த பூமிக்கு உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறீங்களா? உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கா? ஏன்னா நிறைய நேரங்களில் என்ன பார்க்குறோம், நம்ம வந்து இந்த பாடு வரும்போது நன்மை செய்ய தயங்கிறோம். இப்போ அந்த ஒரு வரல எடுத்து பேர் இருக்குவாங்க, 1 பீட்டர் இருக்குவாங்க, 2வது அதிகாரத்துக்கு வாங்க, 1 பேர் 2வது அதிகாரம் 1 பீட்டர் 2:12 பாருங்கள். புறஜாதிகள், நல்லா கவனிங்களேன், புறஜாதிகள் அதாவது ஆண்டவர் அறியாத மக்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, எப்போ நீ மோசமானவன் நீ பொல்லாதவன் சொல்லி உன்னை குறித்து அநியாயமாக அக்கிரமாக அவங்க பேசும்போது உன்னுடைய நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். எப்படி? நீ உன்னை குறித்து அக்கிரமாக பேசுகிற மத்தியில் நீ எப்படி இருக்கணும்? ஒரு நல் நடக்கையுள்ளவனாக இருக்கும்போது கர்த்தருடைய சந்திப்பின் நாளில் அந்த நியாய தீர்ப்பு நாளில் அவங்க வந்து என்ன, நீங்கள் சாட்சியாக இருப்பீங்க. உபத்திரவம் வந்துச்சு ஆனால் அவன் எப்படி இருந்தான் பாரு.
நீங்கள் மூணாவது அதிகாரத்தை இருப்பீங்க, ஒன்று பேதுரு மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் பாருங்கள். இது இந்த சங்கீதம் 34வது சங்கீதத்திலேருந்து சொல்கிறாரு, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. அப்போ பேதுரு முழுமையாக அதை எடுத்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் உபத்திரவம் படும்போது பாடுபடும்போது பாவம் செய்வதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. காரணம் என்னென்னா, நீங்கள் மாறாக என்ன செய்யணும், நீங்கள் பாடுபடும்போது உபத்திரப்படும்போது நன்மை செய்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவங்களா இருக்கணும். ஒரு நிமிஷம் யோசிங்களேன், நீங்கள் உபத்திரப்படும்போது பாடுபடும்போது நீங்கள் என்ன மாதிரி நன்மையான காரியம் செய்கிறீங்க? இல்லை நீங்கள் என்ன செஞ்சாலும் இதுதான் நடக்குது, அதனால் நான் ஒன்றும் செய்ய போகிறதில்ல அப்படின்னு அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறீங்களா? இல்லை உபத்திரப்படும்போது நீங்கள் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடு காத்து கொண்டு இருக்கிறீங்களா? ஏன்னா ஒரு ஒரு சின்ன சோர்வு வந்ததுன்னு வைங்களேன், அந்த சோர்வு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டி போய் உங்களை முழுமையான சோர்வில் கொண்டு போய் நிறுத்திடும். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ முதலாவது கர்த்தருடைய பிள்ளைகள் என்னவாக இருக்கணும், பாட அனுபவிப்பாங்க. ரெண்டாவது உபத்திரப்படும்போது நன்மை செய்கிறவங்களாக இருப்பாங்க. மூன்றாவது கர்த்தர் அவர்களை God rescues his people resoundingly, முழுமையாக அவருடைய பிள்ளைகளை அவர் விடுதலை செய்யக்கூடியவர். 20வது வசனம் பாருங்கள், அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. 34வது சங்கீதம் 20வது வசனம், அவருடைய எலும்புகள் எல்லாம் அவர் வந்து பாதுகாப்பாற்றுகிறார், அது வந்து ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுடைய எலும்புகள் எல்லாம் அவைகளில் ஒன்றும், இந்த 34வது சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா ஆல் நன் எல்லாம் இல்லாமல் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம முழுவதும் பார்க்கலாம். முதலாவது வசனம் என்ன பார்க்குறோம், எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், எப்போதும் என் வாயில் இருக்கும். அடுத்து என்ன, கர்த்தருக்கு நான் தேடினேன், என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி மீட்டார். 5வது வசனம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். அடுத்து என்ன, அவர்கள் முகங்கள். 6வது வசனம், ஏழை கூப்பிட்டான், அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். 9வது வசனம், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்துருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு அது எல்லாருக்கும். 10வது வசனம் பாருங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ அது யார், எல்லாருக்கும். 17வது வசனம் என்ன, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும். 19வது வசனம் என்ன, துன்பங்கள் நீதிமானுக்கு வர துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனால் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் நின்று அவனை இது விடுவிப்பார். 22வது வசனம், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. அப்போ என்ன, திரும்ப திரும்ப என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் நீதிமான காப்பாற்றுவாரா, விடுவிப்பாரா, விடுவிக்க மாட்டாரா? நிச்சயமாக விடுவிப்பார். எப்படி, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருந்தாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலுமிருந்து அவனை விடுவிப்பார். என்ன காரணம், அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார்கள், அவைகள் ஒன்றையும் முறிக்கப்படுவதில்லை. இந்த எலும்புகள் என்று சொல்லும்போது பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே இந்த எலும்புகள் வந்து ஒரு வேத வசனத்தில் சொல்லும்போது அதில் தான் ஒரு இந்த போன் மேரோ போன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். 6வது சங்கீதம் 2வது வசனம், என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பெலனின்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது என்று சொல்லக்கூடியதான். ஆனால் ஆதியாகமத்திலையும் யாத்திராகமத்திலையும் எலும்பை குறித்து ஒரு காரியம் சொல்லப்படுகிறது, இன்னொரு எசைக்கியலில் இன்னொரு காரியம் சொல்லப்படுது. ஆதியாகமம் யாத்திராகமத்தில் பார்க்கும்போது ஆதியாகமத்தில் என்ன பார்க்குறோம், யாக்கோபு மறிக்க போகும்போது யோசேப்பு என்ன சொல்கிறாரு, யாக்கோபுக்கு முன்பாக யோசேப்பு மறிக்கும்போது ஆதியாகமம் 50வது வசனம் 25வது வசனம் என்ன சொல்கிறாரு, இந்த பாருங்கப்பா, கர்த்தர் நிச்சயமாக உங்களை வந்து விடுவிப்பார், இப்போ எகிப்தில் நான் இருக்கிறேன், மறித்து போகிறேன், ஆனால் என் எலும்பெல்லாம் என்ன பண்ணுங்கள், எடுத்து கொண்டு போய் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ண இடத்துல
நீங்கள் கொண்டு போய் புதைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறார். அதனால் என்ன பண்ணுறாங்க, மறக்காமல் எகிப்தை விட்டு போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, யாக்கோபுனுடைய யோசேப்பினுடைய எலும்புகளை எடுத்துக்கொண்டு அவங்க கொண்டு போகிறாங்க. யாத்திராவும் 13:19 பாருங்கள், Exodus 13:19, மோசே தன்னோடே கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான், தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார், அப்பொழுது உங்களுடைய கூட என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை உறுதியாய் ஆணையிடும்படி செய்திருந்தான். அப்போ அதை சொன்னதை அவங்க எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் யோசுவா 24:32, Joshua 24:32, இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சீகேமிலே யாக்கோபு சீகேமின் தகப்பனாகிய ஏமோரியருடைய புத்திரரின் கையில் 100 வெள்ளிக்காசு கொண்ட நிலத்தின் பங்கிலே அடக்கம் பண்ணினார்கள். அந்த நிலம் யோசேப்பின் புத்திரருக்கு சுதந்திரமாயிற்று. அப்போ என்ன, யோசேப்பு வாக்குத்தத்தம் பண்ணார், அவர் சொன்னார், அதை கேட்டு மோசே எடுத்துகிட்டு வந்தார், யோசுவா காலத்தில் கொண்டு வந்து சீகேம் செக்கமில் கொண்டு வந்து அந்த இதை புதைச்சிட்டாங்க. இதை புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் 11:22 எதவா சொல்லுது, இது அவர்கள் விசுவாசத்தினால, அதாவது தேவன் வருவார் நிச்சயமாக அவங்கள காப்பாற்றுவாருங்கிறதுக்கு இந்த எலும்பு ஒரு சாட்சியாக இருந்தது. அதனால் அந்த எலும்பை கொண்டு வந்து அங்கே புதைச்சாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதை எபிரேயர் 11:22 சொல்லும் என்ன சொல்கிறாரு, விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். காரணம் என்ன, நல்ல கவனிங்க, இதுதான் முக்கியம். ஏன்னா ஒரு பலி கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்டினுடைய எலும்பு முறிக்கக்கூடாது. பஸ்கா பண்டிகை கொடுக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, யாத்திராவும் 12:46 நீ அந்த ஆட்டை அடித்து எல்லாம் சாப்பிடு, ஆனால் அந்த பஸ்கா பண்டிகைக்கினுடைய ஆட்டினுடைய எலும்பு முறிக்கக்கூடாது, அதில் ஒரு எலும்பையும் முறிக்கக்கூடாதுங்கிறது ஒரு கட்டளை. எதுக்காக, ஏன்னா அந்த எலும்பு வந்து எதை ஒரு அடையாளமாக காட்டுது, இன்னும் முழுமை பெறலன்னு. அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எசேக்கியல் 37 ஒரு ட்ரைபோன்ஸ் வேலி என்று சொல்லக்கூடியது, கண்டிப்பாக நீங்கள் பிரசங்கம் கேட்டிருப்பீங்க, உலர்ந்த எலும்புகள் என்று சொல்லக்கூடியதான். அந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அது என்னாச்சு, ஒரு பெரிய இராணுவமாக மாறி தேவ சேனையாக மாறி அங்கே என்ன பண்ணக்கூடியது, அங்கே வந்து போராடக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன, ஒன்று வந்து அங்கே அவர் கர்த்தர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றக்கூடியதா, ரெண்டாவது வந்து இங்கே வந்து அது எலும்பி சேனையாக மாறக்கூடியதா. அப்போ எலும்புகள் என்று சொல்லும்போது நல்லா கவனிங்க, இந்த எலும்புகள் வந்து எதை காட்டுது, ஒரு மரணத்தை காட்டுது, அதற்கு பின்பாக வரக்கூடிய உயிர்த்தெழுதலை காட்டுது. அப்போது ஒரு நீதிமான் உபத்திரவத்தினால துன்பத்தினால மரித்தாலும் அவன் வந்து உயிரோடு எழுந்திருப்பான். அப்போ உயிரோடு எழுந்திருப்பதற்கு மரித்தல் அவசியம், மரிக்கலைன்னா உயிரோடு எழும்ப முடியாது. அப்போ இங்கே என்ன சொல்கிறார், ஒரு பிக்சராக, அதாவது ஒரு நீதிமான் அவனுடைய எலும்புகள் வந்து அவனுக்கு அது முறிக்கப்படுவதில்லைன்னு என்ன, அவன் மரித்தாலும் அவன் உயிரோடு எழுந்திருப்பான். எப்படி யோசேப்பு சொன்னது போல நிறைவேறினதோ, எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், அவர் எலும்புகள் முறிக்கப்படவில்லை. நீங்கள் யோவான் 19:36 பார்க்குறோம், அவரை கல்வாரி சிலுவையில் வந்து அறையிறாங்க, ஆனால் அவருடைய எலும்புகள் முறிக்கப்படலை. அதுபோல் என்னென்னா, இங்கே எலும்புகள் என்பது ஒரு அடையாளமாக அங்கே உயிரோடு அவர் மரிக்கணும், ஆனால் மரித்து அதற்கு பின்பாக அவரோட நீ வரக்கூடியதா. அப்போ என்னென்னா, இது எலும்பு எதை காட்டுது, தெர் இஸ் எ ரெசரக்ஷன், நீதிமான தேவன் கைவிடலை, முழுமையாக செய்வார், அவர் முழுமையாக எல்லாத்துலேருந்தும் விடுதலை பண்ணுவார், எல்லா பயத்திலேருந்தும் எல்லா போராட்டங்கள்லேருந்தும் எல்லா துன்பங்கள்லேருந்தும் எல்லா உபத்திரங்கத்திலேருந்தும் அவர் விடுதலை பண்ணுவார். ஏன்னா அவர் எல்லாருடைய எலும்புகளையும் பாதுகாத்து அவர் என்ன பண்ணுவார், வெளிக்கொண்டு வருவார் என்று சொல்லக்கூடியதான். அப்போ என்ன, எவ்வளோ பெரிய உபத்திரமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய துன்பமாக இருந்தாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். அப்போது ஒரு நீதிமான் அநேக துன்பங்களை அனுபவிப்பான். துன்பங்களை அனுபவிக்கும் போது அவன் என்ன பண்ணக்கூடாது, தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்யணும். மூணாவது,
நிச்சயமாக தேவன் நீதிமான முழுமையாக விடுதலை செய்வார். அதனால் கடைசியாக கர்த்தருடைய மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவரோட சேர்ந்து அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. The God's people will be glad with him together. தேவனோடு சந்தோஷமாக இருப்பார்கள். இப்போ 34 சங்கீதத்தில் 3 வசனம் பாருங்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. மகிமைப்படுத்துங்கள் இல்லை பெருமைப்படுத்துங்கள், அவர் நாமத்தை உயர்த்துவோமாகனா என்ன நினச்சிடக்கூடாது, என்னமோ நம்ம பேச பாட 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 அவர் சின்ன ஆண்டவர் பெருசாக மாறிடுவார். இல்லை, இதை நான் ஒரு சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா இது வந்து மைக்ரோஸ்கோப் இல்லை, எப்படி ஒரு சின்னது அப்படியே போட்டு போட்டு மைக்ரோஸ்கோப்பில் பெருசாக பார்க்குறேன் அந்த மாதிரி இல்லை. இது எப்படின்னா ஒரு டெலஸ்கோப் மாதிரி தூரமாக தெரிகிற ஒரு பெரிய கண்டத்தை. ஏன்னா நம்ம நத்தானியல் ஒரு பெரிய உருது வச்சுருக்கான், அது பார்த்தீங்கன்னா எங்கேயோ தெரிகிற இதெல்லாம் வந்து பக்கமாக தெரிகிற மாதிரி அவ்வளோ பெருசாக மாடு. அப்போ என்னென்னா ஆண்டவர் அவ்வளோ பெரிய ஆண்டவர், அவ்வளோ தூரமாக இருக்கிறவர், அவ்வளோ வல்லமை பொருந்தியவரை நம்ம என்ன பார்க்குறோம், நம்ம கண்கள் வழியாக அவர் எவ்வளவு மகிமை பொருந்தியவர் என்று சொல்லக்கூடிய பார்க்கக்கூடியதாக. அப்போ என்னென்னா நம்மளுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட, அதாவது அவர் ஹீஸ் எனாமஸ் பியாண்ட் அவர் காம்ப்ரிஹென்ஷன், நம்மளுடைய எண்ணங்களில் அவரை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவ்வளோ பெரிய வல்லமை பொருந்திய தேவன். அப்போ என்ன பாடுகள் உபத்திரவங்கள் துன்பத்தில் போகும்போது நமக்கு என்ன தேவை, நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடியவங்களா, ஆண்டவரை உயர்த்தக்கூடியவங்களா. அதுக்குனால தான் நம்ம என்னென்னா சபையில் உள்ள மக்கள் நம்ம நல்லா தெரிஞ்சு கொள்ளணும், எதுக்காக நம்ம சபைக்கு வர்றோம், நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்து ஆண்டவரை துதிக்கக்கூடிய மக்களாக. ஒருத்தவங்க வேதனையில் வருவாங்க, ஒருத்தர் வழியில் வருவாங்க, ஒருத்தர் உபத்தில் வருவாங்க, ஒருத்தர் பாடலில் வருவாங்க. யாரோட பிரச்சனையும் யாரோட துன்பத்தை குறித்து நம்ம உதாசீனப்படுத்தாமல் அதை எல்லாம் கொண்டாடி நம்ம ஆண்டவர் யார் என்று உயர்த்தும் போது அவர்கள் எல்லோரும் எல்லா பயத்திலிருந்தும் எல்லா விதமான டிப்ரெஷன் இதில் எல்லாருந்தும் விடுதலை பெற்று என் தேவன் நல்ல தேவன், நான் அந்த மாம்சத்தில் அழிவை கண்டாலும் என்னை அழிவை காண விட்டார், என்னை மறுபடியும் உயிரோடு எழுப்பி அவரோடு வைத்து கொள்வார் என்று தேவனை குறித்து ஒரு மகிமையாய் நாம் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் கொண்டு போயிடுவோம். அதுக்கு தான் நமக்கு யாரோட உதவியை தேடுறோம், நம்ம சங்கீதம் எழுதின தாவீதை தேடுறோம், கடிதம் எழுதின பேதுருவை தேடுறோம், அப்போஸ்தலனாகிய பவுலை சேர்றோம், விசுவாசி நமக்கு பின்னாடி போன விசுவாசிகளோடு சேர்ந்து நம்ம கூட இருக்க விசுவாசிகளோடு சேர்ந்து நம்ம எல்லாம் நீதிமான்களாய் கர்த்தரை துதித்து கர்த்தரோடு மன மகிழ்ச்சியாய் இந்த துன்பத்திற்காய் நன்றி, இந்த உபத்திரவத்திற்காய் நன்றி, இந்த உபத்திரவம் நான் உபத்திரப்பட்டது நல்லது, என்ன எனக்குள்ளே என்ன இருக்குங்கிறத ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார் என்று சொல்லக்கூடியதாய் நம்ம என்ன ஆண்டவரை மதித்து ஆண்டவரை துதித்து துதித்து நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவரை மகிமை படுத்தக்கூடியதா. அப்போ தாவீது அதுலாம் குகையில் ஆண்டவரை கொண்டாடுறாரு. எப்படி அதுலாம் குகையில் தாவீது கொண்டாடுறாரு, பேதுரு ரோமர்களால் யூதர்களால் அந்நிய ஜனங்களால் மக்கள் துன்பப்படுத்தும் போது கிறிஸ்தவர்கள் துன்பப்படும் போது அவர் கர்த்தரை கொண்டாடுறாரு. தாவீது அங்கே ஹாப்பி, இங்கே பேதுரு ஹாப்பி, பவுல் ஹாப்பி. பவுல் அதனால தான் என்ன சொல்கிறாரு 2 கொரிந்தியர் 4 அதிகாரத்தில், இந்த லேசான லைட் அஃப்ளிக்ஷன், எப்படி லேசான உபத்திரவம், அந்த உபத்திரம் அத்தனை லிஸ்ட்டை சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, இந்த லேசான உபத்திரவம் என்று சொல்லக்கூடியதா. அப்போ நம்மளும் என்ன அவங்களோட சேர்ந்து ஆண்டவரை துதிக்கும்போது, நம்ம எல்லாம் ஒரு சபையாக சேர்ந்து துதிக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் நம்முடைய உபத்திரவங்கள் துன்பங்கள்லேருந்து வெளிவரக்கூடியவங்களா. அதனால தான் நம்ம சபையில் நம்ம தெளிவாக சொல்லி கொடுக்குறோம் என்ன வேத வசனத்தின் அடிப்படையில் நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகம், அவை எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் அவனை நின்று விடுதலையாக்குவார். என்ன அது அவரோட நேரத்தில் பண்ணுவார். அதனால் நம்ம கவலைப்படாமல் எந்த காலத்திலும் எல்லா நேரத்திலும் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை துதிக்கிறவர்களாய், அவருடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி அவரை துதிக்கிறவர்களாய் வாழ்வோமா?
மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ அதுல்லம் குகையில் ஒளிந்து கொண்டிருந்த தாவீது உம்மை கொண்டாட முடிகிறது ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிச்சயமற்ற தன்மை, தன்னுடைய வாழ்க்கையில் போகிற உபத்திரவங்கள் பாடுகள் அநேகமாக இருக்கும்போதும் ஆண்டவரை துதிக்க முடிகிறது. இதோ கலாத்திய பகுதியில் உள்ள ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தங்கள் ஜீவனை கொடுத்து நான் கிறிஸ்துவுக்கென்று வாழுவேன், இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்த விசுவாசத்தின் நிமித்தமாய் நான் கொலை செய்யப்பட்டாலும் நான் மறுதலிக்க மாட்டேன் என்று சந்தோஷமாய் யாரும் ஆமாண்டவரை, நாங்கள் பாலிகார்புடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், அவர்கள் எல்லோரும் சந்தோஷமாய் தங்கள் ஜீவனை உமக்கென்று கொடுக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான வாழையாக பார்த்தாங்க. அதே போல் நாங்களும் ஆமாண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் என்ன உபத்திரம் வந்தாலும், நீதி நிமித்தம் என்ன துன்பப்பட்டாலும், நீதி நிமித்தம் என்ன பாடுபட்டாலும், நாங்கள் நன்மை செய்கிறவர்களாய், தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய், தேவனுக்கென்று வாழுகிறவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபையும் இறக்கவும் பாராட்ட வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தினால ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே, ஆமேன் ஆமேன். உங்களில் யாருக்காவது ஜப தேவைகள் இருக்குமானால், நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவு பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன் எப்போதும் ஜீவனுள்ள தேவன். உங்களுடைய ஜபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேறொருத்தவங்கிட்ட போய் ஜபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜபம் பண்ணால் அந்த ஜபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காக ஜபம் பண்ணுங்கள். ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்கார்ட்டையும் ஜபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காக நீங்கள் ஜபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.